நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிடர்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும். என்னுடைய 300க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், பஞ்சபட்ச சாஸ்திரம், நியூமராலஜி வீடியோக்கள், திருமண பொருத்த வீடியோக்கள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஓகேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக லக்னாதிபதி எந்த இடங்களில் அமர்ந்தால் நன்மை, லக்னாதிபதியாக வரக்கூடியவங்க இது போன்ற இடங்களில் அமரும்போது அவருடைய தசாகாலங்களில் மிகச்சிறந்த நன்மைகளை அவங்க செய்வாங்க அப்படிங்கிறப்போது எந்த இடத்துல அமரலாம், இது நம்ம சூரியன்லேருந்து தொடர்ந்து வரக்கூடிய இந்த 7 கிரகங்களும் எங்கெங்கே அமரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக சூரியன் வராரு. அப்போ லக்னாதிபதியாக வரக்கூடிய சூரியன் லக்னத்திலே அமர்வது என்பது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு. லக்னத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே போல் 4 இடம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய வீட்டில் அவர் நட்பு பெற்று அமர்வதும் சிறப்புங்க. சூரியன் விருச்சகத்தில் உட்கார்றதும் நல்ல நன்மை தான். நிஷ்பணம் அடைந்தாலும் கூட நண்பர் அப்படிங்கிற நண்பருடைய வீட்டில் இருக்காருனால பலத்தோடு தான் அவர் இருப்பார். அதே போல் லக்னாதிபதி 5 இடம் சொல்லக்கூடிய தனுசு வீட்டில் இருப்பது சிறப்புங்க. தனுசு வீட்டில் குருவோட வீட்டில் நட்பு என்ற நிலையில் இருப்பார். இந்த 2 இடங்களிலும் இருக்கிறதும் சிறப்பு தான். அதே போல் லக்னாதிபதி 7 இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் அவர் பகைத்தன்மையோடு இருந்தாலும் லக்னத்தை லக்னாதிபதியை பார்த்து வலுப்படுத்துகின்றார் என்ற அடிப்படையில் அவர் கும்ப வீட்டில் இருக்கிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு தான். லக்னாதிபதியுடைய சூரியன் கும்ப வீட்டில் இருக்கலாம். லக்னாதிபதியாக வரக்கூடிய சூரியன் இங்கே 8 இடத்தில் மறைந்தாலும் கூட அவர் நட்பு பெற்று குருவின் மீன வீட்டில் இருப்பது சிறப்பான அமைப்பு. அப்போ இந்த இடத்துல அவர் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். இங்கே நட்புங்கிற நிலையில் இருப்பார். மறைந்து பொதுவாகவே பாவகர்களை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 இடங்களில் மறைந்து அவங்க நட்பு நிலையில் இருக்கிறது சிறப்பு என்ற அடிப்படையிலும், லக்னாதிபதியாக சூரியனே பாவ கிரகமாக வர்றதுனால அவர் 8 இடத்துல நட்பு பெற்று அமர்வது என்பது சிறப்பான அமைப்பு. அதாவது மீனத்தில் அவர் இருக்கலாங்க. லக்னாதிபதி பொதுவாகவே லக்னாதிபதி பாவகிரகமாக வரும்போது நேரடி வலு பெறாமல் அவர்கள் மறைமுகமாக திக்பலம் பெறுவது சிறப்பு என்ற அடிப்படையில், லக்னாதிபதி 9 இடத்திலே உச்சம் பெறுவதை விட 10 இடத்திலே அவர் திக்பலம் பெறுவது சிறப்பு. அப்போ எதனால் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த லக்னாதிபதி 9 இடத்துல அவர் உச்சம் பெற்றிருந்தாலும் அங்கே காரக பாவக நாஸ்தி என்ற நிலை, அங்கே ஒருவேளை காரக பாவக நாஸ்தி நிலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பாவத்துவம் அடைந்தால் மட்டுமே செயல்படுங்க. சுபத்துவம் அடைந்திருந்தாலோ அல்லது இயல்பான நிலையில் இருந்தாலோ அது செயல்படாது. கடுமையான பாவத்துவத்துக்கு ஆளாகிட்டால் அங்கே காரக பாவ நாஸ்தி செயல்படும். அப்போ லக்னாதிபதி 9 இடத்திலே அமர்வதை விட லக்னாதிபதி 10 இடத்திலே திக்பலம் என்ற நிலையில் ரிஷபத்தில் இருந்தார் அப்படின்னா சிறப்புங்க. அப்போ சூரியன் 10 இடத்துல இருக்க சிறப்பு. 11 இடத்துல மிதுனத்தில் புதனுடைய வீட்டில் நட்பு பெற்று அவர் அமர்வது என்பதும் சிறப்பான அமைப்பு. அப்போ இந்த 11 இடம் லாபஸ்தான் இருப்பார். லக்னாதிபதி லாபம் ஏறுறாரு, பிளஸ் மிதுனத்தில் புதனுடைய வீட்டில் இருக்காரு அப்படின்னு நல்ல அமைப்பு. இது போன்ற இடங்களில் லக்னாதிபதியாக வரக்கூடிய சூரியன் அமர்வது என்பது ஒரு நல்ல அமைப்பை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதற்கு அடுத்தபடியாக லக்னாதிபதியாக சந்திரன் வரார். லக்னாதிபதியாக சந்திரன் வரார். சந்திரன் எந்தெந்த இடத்துலலாம் அமர்ந்தால் சிறப்பு சார்? லக்னத்திலே சந்திரன் அமர்வது சிறப்பு. ஆட்சி அப்படின்ற நிலையில் அவர் இருப்பார். அப்போ லக்னத்திலே சந்திரன் அமர்வது சிறப்பு. அதே போல் இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் 4 இடம்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் வீட்டில் இருப்பது சிறப்பு. ஏன்னா துலாம் வீட்டில் அவர் இருக்கும்போது 4 இடம் துலாமில் இருக்கும்போது அவங்க திக்பலம் அப்படிங்கிற நிலையை அவர் அடைவார். அப்போ இந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே போல் லக்னாதிபதி 6 இடத்துல, 5 அவர் நிச்சயமாயிடுவார், ஆனால் லக்னாதிபதி 6 இடத்தில் குருவோட வீட்டில் நட்பு பெற்று அமர்வது என்பது சிறப்பான அமைப்பு. அப்போ சந்திரன் வந்து இந்த தனுசு வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்புங்க. அதே போல் 7 இடம் மகரத்தில் கூட அவர் தாராளமாக இருக்கலாம். ஏன்னா லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கின்றார் என்ற அடிப்படையில் 7 இடத்தில் அவர் அமர்வது என்பது சிறப்பு. சந்திரன் இந்த 7 இடமான மகரத்தில் இருக்கிறது நல்லது. அதே போல் 9 இடத்துடைய பாக்கிய ஸ்தானத்தில் அவர் அமர்வது இந்த சிறப்பு. புத குருவோட வீட்டில் அது பாக்கியம் ஏறி அவர் அமர்வது, அது வளமிரை சந்திரனாக இருந்தால் இன்னும் சிறப்பு. ஏன்னா சுபர்கள் திரிகோணத்தில் அமரலாம் என்ற அடிப்படையில் அங்கே இருந்தாலும், அதாவது 9 இடத்துடைய பாக்கிய ஸ்தானத்தில் மீனத்தில் அவர் அமர்வது என்பதும் சிறப்பான அமைப்பு. லக்னாதிபதி 10 இடத்துல மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் அமர்வது நண்பருடைய வீட்டில் அமரக்கூடிய அமைப்பு தான். ஆனால் நல்ல அமைப்பு தான். என்ன ஒன்று நிஷ்பலம் அடைவார் அப்படிங்கிற அமைப்பை எடுத்தாலும் கூட நண்பருடைய வீட்டில் இருக்காருங்கனால நிச்சயமாக நல்ல பலன்களை அவர் செய்வார். லக்னாதிபதி எந்த நிலையிலுமே லக்னாதிபதி பாவத்தை அடைஞ்சு விடக்கூடாதுங்க. எந்த நிலையிலுமே லக்னாதிபதி சனியினுடைய சேர்க்கை, ராகுவோட சேர்க்கை, இது போன்ற கடுமையான பாவங்களுடைய சேர்க்கையை பெற்றுவிடக்கூடாது. இங்கே சந்திரனாக வந்து அவர் செவ்வாயோடு கூடுவது என்பது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் நல்ல அமைப்பு தான். ஆனால் அந்த சந்திரன் கூட வளபிரி சந்திரனாக இருப்பது சிறப்பு. தேய்பிரி சந்திரனாக இருந்தால் அது சிறப்பல்ல. அப்போ அதையும் நம்ம பார்க்கணுங்க. அதே போல் இங்கே லக்னாதிபதி 10 இடத்துல மேஷத்தில் சந்திரன் இருப்பது என்பது சிறப்பான இப்போ தான். 11 இடத்துல அவர் உச்சம் அடைவார்.
லக்னாதிபதி 11 இடத்துல ரிஷபத்தில் உச்சம். அப்போ 11 இடத்துல அவர் இருப்பதும் நல்ல ஒரு அற்புதமான பலன்களை தருவார். அதே போல் 12 இடத்துல பொதுவாக லக்னாதிபதி மறையக்கூடாதுங்க. இது நம்ம சந்திரனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோங்க. அதற்கு அடுத்தபடியாக லக்னாதிபதியாக வரக்கூடியவங்க புதன். புதன் நம்ம எடுத்துப்போம், புதன் குரு ரெண்டு பேர் எடுப்போம். முதல்ல லக்னாதிபதியாக புதன். புதனை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன், இந்த கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதியோட புதன் லக்னத்தில் இருக்கிறதுங்கிறது சிறப்பு. லக்னம் லக்னத்தில் லக்னாதிபதி உச்சம். பொதுவாகவே உபய லக்னங்களுக்கு இந்த குருவும் புதன் அவன் தான் உபய லக்னங்களுக்கு அதிபதியாக வருவாங்க. இவங்க நேரடியாக லக்னத்தில் இல்லாமல் மறைந்து நட்பு பெற்று அவர்கள் அமர்வது என்பது சிறப்பு. லக்னத்தில் லக்னாதிபதி உச்சம் அப்படிங்கிற நிலை இல்லாமல் இருப்பது சிறப்பு தான். அதே நேரத்தில் இதே 12 இடத்துல புதன் அமர்வது என்பது சூரியன் வீட்டில் நட்பு பெற்று அமர்வது என்பது இன்னும் சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் 4 இடம் குருவோட வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பு. 2 இடத்துல கூட அவங்க இருக்கலாம், சுக்கரனுடைய வீட்டில் நட்பு பெற்று இருப்பார், 2 இடத்துல லக்னாதிபதி இருக்கலாம், 4 வீட்டில் அவர் இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறது குருவோட வீட்டில் இருக்கிறது சிறப்பு. நீங்கள் இந்த கேந்திராபதி தோஷம் எடுக்கக்கூடாதுங்க. லக்னாபி ஒரு கேந்திராபி மறு கேந்திரம் ஏறினால் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஒரு கேந்திராபி மறு கேந்திரம் ஏறக்கூடிய வீடு அவருடைய வீடாக இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படும். கேந்திராதிபத்திய தோஷம் சுபர்கள் தான் வலுத்துக்கு எடுப்பாங்க. கேந்திராதிபத்திய தோஷத்தில் உள்ள கிரகத்தை மேலும் ஒரு சுபகிரகம் பார்க்கும்போது அங்கே கேந்திராபத்திய தோஷம் செயல்படும். ஒருவேளை அந்த கிரகத்தை பாவகிரகம் பார்த்தால் கேந்திராபத்திய தோஷம் அடிபடும். ஓகேங்க. இப்போ இங்கே லக்னாதிபதினு சொல்லக்கூடிய இந்த புதன் 4 இடத்துல இருக்கிறது சிறப்பு. பொதுவாகவே லக்னாதிபதி சுபராக வந்து 5 இடம் திரிகோணம் ஏறி மகர வீட்டில் நட்பு பெற்று அமர்வது அவ்வளோ பெரிய அற்புதங்க. மகர லக்னத்திற்கு கன்னி லக்னத்திற்கு 5 புதன் அமர்வது சிறப்பு. 6 இடத்துல அமர்வது லக்னாதிபதி மறையக்கூடிய அமைப்பு. 7 இடத்துல அவர் நீச்சம் ஆகக்கூடிய அமைப்பு. 8 மறையக்கூடிய அமைப்பு. 9 இடத்துல அமர்ந்தால் சிறப்பு. 9 இடத்துல ரிஷப வீட்டில் லக்னாதிபதி அமர்வு சிறப்பு. லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன் கன்னி லக்னத்துக்கு லக்ன 10 இடத்துல அவர் ஆட்சி அப்படிங்கிற நிலையை பெறுவார். ஆயினும் அவர் கேந்திராபதி தோஷத்தை பெறுவார் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். அப்போ கேந்திராபதி தோஷம்னா அது அந்த இந்த இடத்தினுடைய தன்மைகளை கெடுப்பார். 10 இடத்தினுடைய பலனை கெடுப்பார். அந்த அமைப்பு லக்னாபதியாக போய் அவர் 10 இடத்துல. அப்போ இங்கே வந்து ஏதேனும் ஒரு பாவங்களை டச்சு வாங்கிட்ட அப்புறம் சனியினுடைய பார்வையோ சனியினுடைய சேர்க்கையோ அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் ஒரு கேதுவோட சேர்க்கை இது போன்ற அமைப்பு பெறும்போது அங்கே கேந்திராபதி தோஷம் செயல்படாது அப்படிங்கிற அமைப்பு அங்கே வந்துருங்க. அதேமாரி லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக இருக்கிறவங்க 11 இடம். அதை ஆனால் பொதுவாக சந்திரனுடைய வீட்டில் புதன் அமர்வது பெரிய நன்மை அமைப்பு இல்லை. ஆனால் 12 இடத்தில் அமர்வது என்பது ரொம்ப சிறப்பான அமைப்பு. கன்னி லக்னத்திற்கு லக்னாதிபதியோட புதன் 12 இடத்துல சூரியன் வீட்டில் நட்பு பெற்று அமர்வது அவ்வளோ பெரிய அற்புதமான அமைப்புங்க. அதனால் இந்த அதே போல் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன் லக்னத்திலே அமர்வது. லக்னத்துக்கு வந்து லக்னத்தில் கேந்திரம் லக்ன கேந்திரம் லக்ன லக்னத்தை கேந்திரம்னு சொல்லலாம் திரிகோணம்னு சொல்லலாம். அதனால் லக்னத்தில் வந்து நீங்கள் புதன் அமர்ந்தால் கேந்திராபதி தோஷம் எடுக்கணும் அவசியம் இல்லை. 4-7-10 தான் நீங்கள் மெயினாக எடுக்கணுங்க. இப்போ இந்த லக்னாதிபதி சொல்ல புதன் லக்னத்திலே ஆட்சி பெற்று அமர்வது சிறப்பான அமைப்பு. அதே போல் லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன் 4 இடத்தில் அவர் அமர்வது என்பது சிறப்பு தான். ஆனால் ஆயினும் இங்கே வந்து உச்சம் அப்படிங்கிற நிலையை அடைவார். கேந்திராபதி தோஷத்தை பெறாமல் இருப்பதற்கு பாவருடைய சம்பந்தத்தை அவர் பெற வேண்டும். ஏதோடு பாவருடைய தொடர்பு பெற வேண்டும். தனித்து ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நிலையில் அவர் இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்தினுடைய தன்மைகளை அவர் கெடுக்கவே செய்வார் அப்படிங்கிற அமைப்பு வந்துருங்க. அதே போல் புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன லக்னத்திற்கு புதன் 5 இடத்துல இருக்கிறது அற்புதமான அமைப்புங்க. 6 இடத்துல இருக்கக்கூடாது, செவ்வாய் நாட்டில் பகை. 7 இடத்துல அவர் புதனுடைய குருவோட வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான், ஒன்றும் பாதிப்பான அமைப்பு எதுவும் கிடையாது. அதே போல் 8 இடத்துல போய் மிதுன லக்னத்திற்கு புதன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் எடுக்க வேணாம். கன்னி லக்னத்திற்கு 8 இடத்துல புதன் மறைவதும் மிதுன லக்னத்திற்கு 8 இடத்துல புதன் மறைவதற்கும் வித்தியாசம் உண்டுங்க. கன்னி லக்னத்திற்கு 8 இடத்துல புதன் மறைந்து பகை பெற்று செவ்வாயோட வீட்டில் இருப்பார், அது தவறு. ஆனால் மிதுன லக்னத்திற்கு 8 இடத்துல புதன் வந்து மகரத்தில் இருக்கிறதுங்கிறது தவறான அமைப்பு இல்லை. சரராசியில் இருக்கார், தன்னுடைய நண்பருடைய வீட்டில் இருக்கின்றார். லக்னாதிபதியாக புதன் 8 இடத்திலே மறைந்து விட்டார் என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 8 இடத்துடைய சுப ஆதிபத்திய விஷயங்களை செய்வார். 8 இடம் சுப 8 இடம் சுத்தமானாலும் வெளிநாடு வெளியிடம் ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற விஷயங்களில் தூர தேச இடங்களுக்கு சென்று அதன் வாயிலாக படித்தல் இது போன்ற அமைப்பை கொடுப்பார். அதனால் 8 இடம் எந்த நிலையிலும் லக்னாதிபதி பாவத்தம் அடைந்து விடுவார் தனித்து அமர்ந்தால் நன்மையை. ஓகேங்க. அதே போல் இந்த 9 இடத்தினுடைய பாக்கியஸ்தானத்தில் அவர் அமர்வது என்பது அது திரிகோணத்தில் சுவர்கள் அமரான அடிப்படையில் இங்கே அமர்வது நல்லது. 10 இடத்துல நீச்சம் ஆவார். நீச்சம் ஆவது சிறப்பு இல்லை, ஆயினும் அவர் நீச்ச பங்கம் அடைந்தால் சிறப்பு. 10 இடத்துல அவர் நீச்சமானார். இன்னொரு பாயிண்ட் வந்து நீச்சமாகி தன்னுடைய 4 விட்டு அவர் தானே பார்த்து வலுப்படுத்துவார். ஆனால் லக்னாதிபதியாக இருந்து அவர் நீச்சம் அடைவது சிறப்பு இல்லை. நீச்சம் அடைகிற மாரி இருக்குது அப்படின்னா அவர் நீச்ச பங்கம் அடையணும். வெறும் நீச்சம் மட்டும் ஆனால் அது அந்த விஷயம் வந்து செயல்படாது, நன்மை இல்லை அப்படிங்கிற அமைப்பு. அதே போல லக்னாதிபதி 11 இடத்தில் அமர்ந்தால் அவர் பகை பெற்று அமர்வார்.
அதனால் இங்கே அமர்வது அவ்வளோ சிறப்பு இல்லை. லகாவில் லாபத்தில் ஏறியிருக்காரு நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பதினொன்றாம் இடத்தில் அமர்வதை விட பன்னெண்டாம் இடத்தில் அவர் மறைந்து திக்பலத்திற்கு அருகாமல் இருப்பார். அப்போ இந்த சுக்கரனுடைய வீட்டில் இங்கே அமர்வது சிறப்பு தான். லக்னாவை பன்னெண்டில் மறைஞ்சிட்டாருன்னு எடுக்க வேணாம். திக்பலத்திற்கு அருகே லக்னத்தில் புதன் குரு ரெண்டு பேர் திக்பலம், திக்பலத்திற்கு அருகாமல் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எடுக்கலாம். அதே போல் குருவை பொறுத்த வரைக்கும் லக்னாதியாக வரக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே குரு சுக்கிரன் இருவருமே எந்த இடத்துல வேணாலும் அமரலாங்க. அவங்க சுபகரகம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் எங்கு அமர்ந்தாலும் நன்மையே, அந்த இடத்தினுடைய தன்மையை வளர்ப்பார்கள். அப்போ லக்னாதிபதியாக வரக்கூடிய இந்த குருவை பொறுத்த வரைக்கும் குரு லக்னாதிபதியாக வந்தால் எங்கே வேணாலும் அமரலாம். ரெண்டாம் இடத்துல அமர்ந்தாலும் நட்பு பெற்று அமர்வார். மூன்றாம் இடத்துல சுப ஆதிபத்திய விஷயங்களை வளர்ப்பார். நான்காம் இடத்துல அமர்ந்தாலும் அந்த வீட்டினுடைய தன்மைகளை வளர்ப்பார். இது போன்று எந்த இடத்துல அமர்ந்தாலும் குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் எங்கு அமர்ந்தாலும் கெடுபலனை விளைவிக்க மாட்டார்கள். இயற்கை சுபர்கள், குருவும் புதனும் இயற்கை சுபர், தனித்த புதன் சுபர். அதே நேரத்தில் இங்கே வந்து நீங்கள் பாதகாதிபதியெலாம் நீங்கள் ஒரு லக்னத்திற்கு பாதகாதிபதியாக குரு வராரு. இப்போ வந்து கன்னி லக்னத்திற்கு பாதகாதிபதியாக குரு வராரு. அப்போ பாதகாதிபதி அமர்ந்த இடத்தின் தன்மையை கெடுத்துருவாரா? அப்போ குரு போய் இந்த ஒரு இடத்துல அமர்ந்தால் தன்மை கெடு, அப்படிலாம் கிடையாதுங்க. குரு இயற்கை சுபர். பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்து அவருடைய திசை நடைமுறையில் வரும்போது அவர் பாதகத்தை நிகழ்த்துவார். பாதகாதிபதி வக்ரம் பெற்றால் பாதகத்தை நிகழ்த்த மாட்டார். பாதகாதிபதி பாவத்துவம் அடைந்தால் பாதகத்தை நிகழ்த்த மாட்டார். பாதகாதிபதி பாதகஸ்தானத்திற்கு 6, 8, 12 மறைந்தால் பாதகத்தை நிகழ்த்த மாட்டார். எவ்வளவோ விதி விலக்குகள் இருக்குங்க. பாதகாதிபதி அமர்ற இடத்தெல்லாம் கெடுத்துருவார் அப்படின்னு இல்லை, பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் பாதகத்தை நிகழ்த்துவார். அவ்வளோதான ஒழிய பெருசாக நம்ம பாதகாதிபதியோட அமைப்பை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் இந்த தனுசு மீன லக்னங்களுக்கு குரு எங்கு அமர்ந்தாலும் நன்மைதான். அதே போல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த இடத்தினுடைய தன்மைகளை வளர்ப்பார்கள், அந்த இடத்தினுடைய தன்மைகளை கெடுக்க மாட்டார்கள். அவர்கள் இருவருமே இயற்கை சுபர். எந்த நிலையிலும் அவர்கள் பாவத்தம் அடைந்துவிடக் கூடாது. அந்த அமைப்பு தான் பாதகாதிபதி வரும்போது சிறிதளவு சேதமடைவது சிறப்பு. ஓகேங்க. அதற்கு அடுத்தபடியாக சனி செவ்வாய். சனி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த சனி செவ்வாய் வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே லக்னாதிபதி பாவராக வந்தால் அவர் 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் அல்லது 6, 8, 12 மறைந்து இருப்பது சிறப்பு. ஆனால் செவ்வாய் பாவராக வரும்போது அவர் 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பது சிறப்பான அமைப்பு. பொதுவாக மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் 3ஆம் இடத்தில் உபஜய ஸ்தானத்தில் இருப்பது ஒரு நன்மை. அதே போல் 6ஆம் இடத்தில் இருப்பதும் அவர் சிறப்பு தான். அதே போல் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் இடத்தில் அவர் உச்சமாகவும் இருப்பார், திக்பலமாகவும் இருப்பார். அதே நேரத்தில் லக்னத்தை பார்க்கும்போது ஜாதகரை கடும் கோபக்காரராக மாற்றுவார். எதையும் வந்து அவசர கொடுக்க தன்மை, அதாவது எதையுமே யோசனை பண்ணாமல் இறங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துருவார். ஏன்னா 4ஆம் பார்வையாக அவர் லக்னத்தை பார்ப்பார். அப்போ என்ன இங்கே ஆயிருக்கும் அப்படின்னா அவர் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும், இங்கே சுக்கரனோட கூடியிருக்க வேண்டும், குருவின் பார்வை பெற்றிருக்க வேண்டும். இது போன்ற அமைப்புகளை பெற்றிருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை அவர் வழங்குவார். அப்போ லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் லக்னாதிபதி அமர்வது என்பது சிறப்பான அமைப்பு. இந்த இடத்துல அவர் அமர்வது என்பது நல்ல அமைப்பு தான். லக்னாதிபதியாக இருந்து 11 அதுவே 3, 6, 10, 11 இது போன்ற இடங்களில் விருச்சக லக்னம் மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் அமர்வது சிறப்பான அமைப்பு. இது விருச்சக லக்னத்திற்கு சார். விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெறுவார். உபஜய ஸ்தானத்தில் வெற்றி சார்ந்த 3ஆம் இடத்தில் அமர்வது என்பது சிறப்பு தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு நட்சத்திரங்கள் அனைத்துமே நீங்கள் பார்க்கும்போது உத்ராடம், திருவோணம், அவிட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய சாதகமான நட்சத்திரங்கள் தான் அங்கே இருக்கும். உத்ராடம் சூரிய நட்சத்திரம், திருவோணம் சந்திரன் நட்சத்திரம், பாக்யாதிபதி நட்சத்திரம், அதே போல் அவிட்டம் தன்னுடைய லக்னாதிபதி நட்சத்திரம், இது போன்ற அமைப்பில் இருக்கிறனால சிறப்பு தான். 6ஆம் இடத்தில் அவர் மறைந்து ஆட்சி பெறுவது சிறப்பான அமைப்பு. இந்த இடத்துல அமர்வது நல்ல அமைப்பு தான். அதே போல் இந்த 10ஆம் இடத்தில் அவர் அமர்வது விருச்சக லக்னத்தில் செவ்வாய் 10ஆம் இடத்தில் சூரியன் வீட்டில் அமர்வது என்பது அவர் அற்புதமான அமைப்புங்க. திக்பலமாக இருப்பார், தன்னுடைய நண்பருடைய வீட்டில் இருப்பார், சிறப்பான அமைப்பில் இருப்பார். அதனால் அதிலும் இந்த உத்தரத்தில் உட்கார்ந்தார்னா இன்னும் சிறப்பு. உத்திரம் நட்சத்திரத்துக்கு பிறகு அதில் உட்காந்தாராம். 11ஆம் இடத்தில் அமர்வதும் சிறப்பு தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரமே இவருக்கு சாதகமான நட்சத்திரமாக இருக்கும். உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த இடத்துல வருங்க. உத்திரம் அதுமாதிரி ஹஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம், பாக்யாதிபதி நட்சத்திரம், சித்திரைங்கிறது இவருடைய லக்னாதிபதி நட்சத்திரம். அப்போ இந்த இடத்துல அமர்வது சிறப்பு தான். இந்த லக்னாதிபதியை பொறுத்தவங்க விருச்சக லக்னத்திற்கும் மேஷ லக்னத்திற்கும் லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்திலே அமர்வது என்பது சிறப்பான அமைப்பு. அதே போல் சனியை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி 6, 8, 12 மறைவது என்பது சிறப்பு. அவர் வந்து மறைந்து ஆட்சி உச்சம் பெறுவது, இனிமேல் அமைப்பு பெறுவது சிறப்பு. நேரடி வலு பெறாமல் லக்னத்தை லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி பாவராக வரும்போது அவரே லக்னத்தை பார்க்கக்கூடாது. இங்கே வலுப்பு சுபராக இருந்து வலுப்படுத்துவாங்க.
லக்னாதிபதி அந்த சுபராக இருந்து அந்த லக்னத்தை பார்த்தா அந்த லக்னத்தை வலுப்படுத்துவாங்க, ஆனால் பாவர் வலுப்படுத்த மாட்டாங்க, அந்த இடத்தின் தன்மையை கெடுப்பார்கள் என்ற அடிப்படையில். உதாரணத்திற்கு கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி, லக்னாதிபதியுடைய சனி 6-8-12 மறைவது சிறப்பு, ஆனால் 6 என்பது அவருக்கு சாதகமற்ற வீடு என்ற கடக வீடார்களால் பகைத்தன்மையோடு இருப்பார்களால் 6 அவர் இருக்கிறது சிறப்பு இல்லை. 8 புதனுடைய வீட்டில் நட்பு பெற்று அவர் அமர்வது சிறப்பு. அப்போ லக்னாதிபதியோட சனி 8 அமர்வது என்பது சிறப்பு. 12 மறைந்து ஆட்சி பெறுவதும் சிறப்பு. இவர் சுபத்துவம் அடைந்தால் இன்னும் சிறப்புங்க. ஆனால் லக்னாதிபதி 7 லக்னத்தை பார்க்குறாரு, வலுப்படுத்திடுவார்னு நினைக்கக்கூடாது, லக்னத்தினுடைய தன்மைகளை அவர் கெடுப்பார். அப்போ 8 அமர்வதும் 12 அமர்வதும் சிறப்பான அமைப்பு. மகர லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி எங்கு அமர்ந்தால் சிறப்பு, அதே 6-8-12 இடங்கள் தான். 6 அவர் மறைந்து புதனுடைய வீட்டில் நட்பு பெற்று அமர்வது, மிதுனத்தில் சனி இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு. மிதுன லக்னத்திற்கு சாரி மிதுனத்தில் அதாவது மகர லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி 6 மிதுனத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு, இன்னும் சுபத்துவம் அடைந்தால் இன்னும் சிறப்பு. இப்போ 6 அவர் இருக்கிறது நல்ல நன்மை தான். அதேமாரி 8 சொல்லக்கூடிய இங்கே அவர் சிம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, ஏன்னா சிம்ம வீடு அவருக்கு பகையான வீடுகளால் இங்கே இருக்கக்கூடாது. இங்கே 6 இருக்கலாம், ஆனால் இங்கே 8 இருக்கக்கூடாது. 12 அருமையாக அற்புதமாக உட்காரலாம், ஏன்னா 12 குருவோட வீட்டில் லக்னாதிபதியோட சனி 12 மறைந்து சுபத்துவ தன்மையோடு குருவோட வீட்டில் இருக்கிறது அற்புதமான அமைப்பு. மேலும் அவர் சுபத்துவ பார்வை பெற்றால் இன்னும் சிறப்பாக அவருடைய தசாகாலங்களில் மிகப்பெரிய நன்மைகளை வாரி வழங்குவார். அந்த இதுதாங்க சனியை பொறுத்த வரைக்கும் அமைப்பு. செவ்வாய் குருச்சுக்குள்ள பொறுத்த வரைக்கும் எங்கே அமர்ந்தாலும் சிறப்பு தாங்க. 8 உட்காந்தா கூட லக்னாதிபதியாக இருந்து 8 இருந்தால் கூட 8 சுபம் உள்ள செய்யிருவாங்க. 6 உட்காந்தாங்கன்னா 6 சுபம், 6 சுப கடனை ஏற்படுத்தி அதன் வாயிலாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழிலில் தொடங்க ஏற்படுத்துவாங்க. எங்க அமர்ந்தாலுமே குரு சுக்கிரனை பொறுத்தவரை இயற்கை சுபர், அவங்கள வந்து பாதகாதிபதிக்கு எடுக்க தேவையில்ல. கடக லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக சுக்கிரன் வராரு, 11 இடத்துல அமர்ந்திருக்காரா, இங்கே அமர்ந்துட்டாரு. இப்போ 11 இடத்துல அமர்ந்துட்டார், அவருடைய தசை நடைமுறை வந்து பாதகத்தை நிகழ்த்துவார், கஷ்ட நஷ்டத்தை கொடுப்பார். ஒருவேளை இங்கிருந்து சனி பார்த்து விட்டார், இங்கிருந்து செவ்வாய் 8 பார்வையில் பார்த்து விட்டார், கிடையாது. அப்போ அதை பார்த்து நிகழ்த்த மாட்டாங்க. அப்போ சுக்கிரன் நீங்கள் வந்து இவங்க வந்து பாதகாதிபதியுடைய பார்வை அப்போலாம், அதாவது இங்கே நீங்கள் எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னா, பாதகாதிபதியாக வர்றவங்க பார்த்து பார்க்கும் இடத்த கெடுத்துருவாங்களா, இருக்கும் இடத்தை தான் நீங்கள் பார்க்கணும். பாதகாதிபதியாக உள்ளவங்க பார்க்கும் இடத்தெல்லாம் கெடுக்க மாட்டாங்க, அவங்க சுபகரமாக இருக்கும்போது பார்க்கும் இடத்தை வலுப்படுத்துவாங்க. ஆனால் பாதகாதிபதியாக பாவகரங்க வரும்போது பாவகரம் பொதுவாகவே பார்க்கும் இடத்தை கெடுப்பாங்க, இன்னும் பாதகாதிபதியாக வரும்போது இன்னும் அதிகமாக கெடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் பாவர் சுபர் அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்த்துக்கணுங்க. ஓகேங்க, இது போன்ற இன்னும் பல ஜோதிட வீடியோக்களை நம்முடைய கடவுள் சேனலை தொடர்ந்து பதிவிடணும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பாருங்க, ஸ்க்ரீனில் தெரியக்கூட நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.